ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பொதிகையின் சாப்பிடவாங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வாங்கிட்டு இருக்கிறது நான் உங்கள் கிருஷ்ணா. ஸோ இன்றைக்கி வந்து மேல் ஃபீமேல் அப்படின்னு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிட்னஸ் ஃப்ரீக். எல்லாருக்குமே வந்து ஃபிட்டாக இருக்கணும், வாண்ட் டு பி ஃபிட் அப்படின்றதுக்காக எல்லாருமே ஜாக்கிங் பண்ணுறதா இருக்கட்டும், ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், யோகா பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணி அவங்களை வந்து எப்படி ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்ஷியஸாகவே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கான்ஷியஸ் எல்லாருக்கிட்டையும் இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப கண்டிப்பாக எல்லாருக்கிட்டே இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இன்றைக்கி வந்து ஃபிட்டாக இருந்தால் தான் லைஃப் வந்து சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்லேயே எல்லாருமே இருக்கும். ஸோ அதுக்கு ஆரோக்கியமான உணவு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இயற்கையான காற்று, நல்ல சுவாசிக்கிற காற்று, அந்த காற்று ரொம்பவே முக்கியம். இயற்கையான காற்று இன்னைக்கு நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா மரம் வந்து வெட்டிட்டு தான் இருக்காங்க, மரம் வளர்க்குறது இல்லை. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மரம் வளர்த்து அந்த காற்றை வந்து நம்ம சுவாசிக்கிறப்போ நம்மளுடைய வாழ்நாள் ஒவ்வொரு நாளும் ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம், கூடிக்கிட்டே இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும், டயட்டில் இருக்கணும், நல்ல ஸ்ட்ரெஸ் பண்ணணும், நல்ல ஒர்க் அவுட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் யூஸ்வலாக நம்ம லைஃப்பை வந்து ரன் பண்ணுறதே பண்ணலாம். அளவுக்கு அதிகமாக சாப்பிடாமல் இருக்கணும், பழமொழியே இருக்குது, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதனால் உணவு ஒரு அளவுக்கு தான் சாப்பிடணும், ஏன்னா எல்லாமே ஒரு மெடிசன் மாதிரி தான். எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது, ஜாஸ்தியாக எடுத்துக்க எடுத்துக்க அது உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாலட் அதை பேஸ் பண்ணி தான் போகிறோம். இப்போ சாலடை பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சாலட், ஃப்ரூட் சாலட், ரெண்டு சாலட் வந்து இருக்கும். ஸோ அந்த சாலடில் என்ன வெரைட்டிஸ் ஆஃப் சாலட், இன்டர்நேஷனல் சாலடாக இருக்கலாம், இல்லை இந்தியாவுக்குள்ளேயே நிறைய பேருக்கு தெரியாத சாலட்ஸாக இருக்கலாம். இந்த சாலட்ஸை பற்றி தான் இன்றைக்கி தீபா சர்மா எனக்காக சொல்லி தர போகிறாங்க. ஸோ அந்த சாலட்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சாப்பிடுவாங்க நிகழ்ச்சியில். தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. எஸ் மேடம், இன்டர்நேஷனல் சாலடா என்ன மாதிரியான வெரைட்டிஸ் இருக்க போகுதுன்னு தெரியல. சாப்பிடணும். செகண்ட், நியூட்ரியன்ட்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸில் இருக்கு, பட் நம்ம ஹீட் பண்ணுற, பாயில் பண்ணுற, ரோஸ்ட் பண்ணுற, அதான் ஹீட் கம்மி, நியூட்ரியன்ட்ஸ் கம்மியாகுது. இதில் அப்படி தான் சாலட் சாப்பிட்ற இதை ரா இருக்குது. ஸோ இட் இஸ் த பெஸ்ட் திங் வி கேன் ஹேவ். ஸோ எல்லாருக்கும் சாலட் கண்டிப்பாக சாப்பிடணும். ஓகே, அதனால தான் எல்லாருமே சாலட் சாப்பிடணும். அதான் ஸோ இப்போ சாலட் அப்படின்னாலே வெஜிடபிள் சாலட், ஃப்ரூட் சாலட். யா, ஸோ அதுதான் எல்லாருக்கும் தெரியும். வெஜிடபிள் சாலட் ஒன்லி பேஸ்ட் ஆன் வெஜிடபிள், ஃப்ரூட் சாலட் ஒன்லி பேஸ்ட் ஆன் ஃப்ரூட். ஸோ இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறத பார்த்தா வெஜிடபிள் ஃப்ரூட் மிக்ஸ்டு இருக்கு. ஸோ ஐ திங்க் மிக்ஸ் பண்ணலாம், வெஜிடபிள் ஃப்ரூட் மிக்ஸ் பண்ணலாம், கொஞ்சம் தனியாக பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். அதான் நான் நினச்சேன், ட்ராபிக்கல் இந்தியன் சாலட். ஓகே, ட்ராபிக்கல் இந்தியன் சாலட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ராபிக்கல் இந்தியன் சாலட் எதனால இதுக்கு இந்த ட்ராபிக்கல் இந்தியன் சாலட் பர்சன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இது வந்து சாலட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது, ஈஸியான ஒரு விஷயம் அப்படின்றது தான். ஏன்னா காய்கறியை நீங்கள் கட் பண்ண போகிறீங்க, வெஜிடபிள்ஸை கட் பண்ண போகிறீங்க, டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. ஸோ ட்ராபிக்கல் இந்தியன் சாலட் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னு தீபா சர்மா எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் சொல்லி தர போகிறாங்க. நான் ஆனால் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.
சாலட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் அன்னாச்சி பழம். அன்னாச்சி பழம். ஓகே. திஸ் இஸ் பைனாப்பிள். சோ டுடே நீங்க சொல்லிட்ட தமிழ்ல பேசணும், நான் தமிழ்ல பேசுறேன். அது தப்பு சொல்ற நீங்க ப்ளீஸ். கண்டிப்பா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஓகே, இந்த அன்னாச்சி பழத்தை எப்படி நீங்க கட் பண்ணி வச்சிருக்கீங்களா? いや, கட் பண்ணி இல்ல இல்ல, நான் எப்பவும் எல்லாம் இத ஃப்ரெஷ் தான். ஓகே. நோ டீன்ட் வெஜிடபிள் ஆர் ஃப்ரூட். இத ரெட் ஆப்பிள். いや, ரோ ஆப்பிள். ஓகே. திஸ் தென் பனானாஸ். வாழைப்பழம். いや, வாழைப்பழம். சம் கிரேப்ஸ். いや, ஆரஞ்சு. எஸ். ஃப்ரூட் போட்ட. ஓகே. சோ இப்போ வெஜிடபிள்ஸ் போடலாம். ஓகே. சாலட்ல திஸ் குக்கம்பர். குடைமிளகாய். திஸ் இஸ் ரெட், எல்லோ, கிரீன். மார்க்கெட்ல நிறைய இருக்கு. ஐ அம் யூசிங் கிரீன் அண்ட் ரெட். உங்களுக்கு எப்படி வீட்ல இருக்கு அப்படி யூஸ் பண்ணலாம். ஆமா. திஸ் இஸ் மேங்கா. மேங்கா இது இன்கிரீடியன்ட்ஸ் எப்படி இருக்கா, சீசனல் இருக்கு போடலாம், இல்லனா வேண்டாம். ஆமா, வேற ஏதாவது என்ன சீசனல் ஃப்ரூட் இருக்கு அதாவது போடணும். திஸ் வி ஹேவ் டு புட் கேரட். யா, கேரட். சோ திஸ் இஸ் சாலட்ல எனக்கு என்னதா இருக்கு, இத டேஸ்டி இருக்கணும், கலர்ஃபுல்லா இருக்கணும், கிரன்ச்சி இருக்கணும். பாருங்க, எல்லா கலர் தான் நமக்கு ஆயிடுச்சு, எல்லா டேஸ்ட் ஆயிடுச்சு. புளிப்பு ஆரஞ்சு ஆயிடுச்சு, ஸ்வீட் அதா ஆப்பிள் ஆயிடுச்சு, அதாவது நாம கிரன்ச்சி, இத கொடுமிளகாய் ஆயிடுச்சு, இத எல்லா டேஸ்ட் ஒரு பவுல்ல ஆயிடுச்சு. இத ஒரு பவுல் இதா எப்படி சாப்பிட்ற, அத ஃபுல் டே என்ன நீங்க அத ஆயிலி ஃபுட் சாப்பிட்ற பரவாயில்ல, பிகாஸ் இட் இஸ் it has all nutrients. Okay. So our tropical indian salad is ready. Ready. Tropical indian salad வந்து பேசிக்கா நம்ம ரெடி பண்ணோம். ஆமா, பேசிக் ரெடி. இப்போ இப்படி குடுக்குறப்ப பாக்குறப்ப என்ன இது ரொம்ப ராவா இருக்கு அப்படி நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆமா. இப்போ டிரஸ் பண்ணி குடுக்குறப்ப தான் ஒரு லுக். ஐயா ஐயா ஐயா. லேடிஸ்னால அந்த ஜுவல்ஸ் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போடுறத ப்ளஸ் இருக்கு. அத அத அத. ரைட். சோ டிரஸ்ஸிங் கே திஸ் இஸ் மேங்கோ பல்ப். ஓகே. இத மேங்கோ பல்ப் பண்ணலாம். இத கிரீம். கிரீம் திஸ் யா. இத ஃப்ரெஷ் கிரீம். Okay. Yeah, yeah. So, I will take another bowl for this. மேங்கோ பல்ப் ட்ரெஸ்ஸிங்காக அவங்க வந்து போடுறாங்க. ஸோ நார்மலாக வந்து நம்ம சாலடை கொடுக்குறப்போ இப்போ பார்த்தாலே என்னடா இது வெறும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதோட இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி கொடுக்குறப்போ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. அந்த கலர்ஃபுல்ல தான் இப்போ நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு இருப்பீங்க வியூவர்ஸ். ஸோ பார்க்கலாம் வாங்க டிராபிக்கல் இந்தியன் சாலட் தொடர்ந்து எப்படி செய்கிறாங்க. மேங்கோ பல்பியும் ஃப்ரெஷ் கிரீமியும் நீங்க மிக்ஸ் பண்ணிருங்க. ஆமா, மிக்ஸ் பண்ணுங்க. ஓகே. சோ இப்போ கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல் ஆயிருச்சு, அப்புறம் சாஃப்ட் ஆயிருச்சு, ஆமா, ரிச் ஆயிருச்சு. இது வந்து எப்படி இது ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம இந்த சாலட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படியே சர்வ் பண்ணலாமா, இல்ல இந்த பல்ப் இந்த கிரீம் எல்லாம் நம்ம போட்டுறோம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகி ஒன்னோட ஒன்னு சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 15 மினிட்ஸ் கழிச்சு சர்வ் பண்ணலாம்? இல்ல இல்ல, உடனே குடுக்கலாம். ஆமா ஆமா ஆமா, ட்ரெஸ்ஸிங் போட்டுட்ட அப்புறம் உடனே குடுக்கணும், அத அப்புறம் விக்க வேண்டாம், இல்லனா அத சோகி சோகி மாதிரி ஆகும். ஓகே, ரொம்ப டேஸ்ட் வராது. ஆமா ஆமா, கிரஞ்சி அத வராது, சோகி சோகி மாதிரி ஆயிடும். அதுதான் வந்து சொன்னாங்க, ரொம்ப அழகா இருக்கு. ஓகே, ட்ராபிக்கல் இந்தியன் சாலட் வித் ஆல் தி கலர், ஆல் தி நியூட்ரியன்ட்ஸ், ஆல் தி டேஸ்ட், ஸ்வீட், சார், எல்லா கிரஞ்சி, ஃப்ரெஷ்னஸ் எல்லாம் இருக்கு. பேசிக்கா இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இருக்கு, ஃபுல் ஆஃப் ஃபுல் நேச்சுரல், இயற்கையான ஒரு சாலட் அப்படிங்கிறது தான் ட்ராபிக்கல் இந்தியன் சாலட். வெஜிடபிள் as well as fruit ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் இருக்கு. இதுல எந்த ஒரு கொலஸ்ட்ரால், எந்த ஒரு சுகர் எதுவுமே இருக்காது, எல்லாமே நேச்சுரல். ஸோ ஆப்பிள், வாழைப்பழம், வாழைப்பழம்லாம் வந்து ரொம்பவே நல்லது, ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. வாழைப்பழம் போட்டிருக்காங்க, ஆப்பிள். ஸோ ஆப்பிள் ரொம்பவே நல்லது, ஹார்ட் அட்டாக்லாம் நிறைய வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ பைனாப்பிள், பைனாப்பிள் சுகர் வந்து குறைக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. குக்கும்பர், குடைமிளகாய், இதெல்லாம் நல்ல தக்காளி. தக்காளிலாம் வந்து ரத்த ஓட்டம், ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், ஸ்கின் வந்து க்ளோ கொடுக்கும்னு கூட சொல்லுவாங்க இல்லையா. தீபா சர்மாவோட சேர்ந்து நிறைய ஹெல்த் டிப்ஸ்லாம் நானும் வந்து சொல்ல ஆரம்பிச்சேன். ஓகே, ஸோ இப்போ ட்ராபிக்கல் இந்தியன் சாலட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை அவங்க சர்வ் பண்ணி எனக்கு கொடுக்க போகிறாங்க, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாங்க. ஸோ திஸ் இஸ் ட்ராபிக்கல் இந்தியன் சாலட் வித் மேங்கோ பல்ப் ட்ரெஸ்ஸிங். Yes. And Krishna, one more thing, this mango pulp I made at home only. Not market வாங்கியாச்சா? Oh, okay. Yeah, yeah, natural. Yeah. Haan, adha natural. Adha piece, okay. Piece cut pannet, nalla mesh pannla, adha mango pulp. வேற ஒன்றும் இல்ல, வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. ஓகே, இந்த மேங்கோ பல்ப் வந்து ப்ரிப்பேர் பண்றது எப்படி ப்ளீஸ் சொல்லுங்க. அது வீட்ல நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணாம, ஆமா ஆமா, ஸ்டோர்ஸ்ல போய் கடைகள்ல போய் இல்ல, அது தேவை இல்ல, அதுல பிரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும், அதை எதுக்கு, அது நம்ம ஹெல்த்க்கு நல்ல இல்ல. ஜஸ்ட் அத மேங்கோ பீசஸ் கட் பண்ணலாம், கட் பண்ணி நல்லா அத மசிச்சிரலாம். ஆமா, அத பண்ணலாம். The red ready, the 2 minutes job. Yes, yeah, so my taste. Super and tropical Indian salad ready. So the taste pani, how do you say it?
எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. ஆக்சுவலா ஒவ்வொரு ஃப்ரூட்டோட அந்த தனித்தனி ஃப்ளேவர் அது இல்ல, காமனா ஒரு டேஸ்ட் இருக்கு. ஏன்னா குக்கும்பரும் இருக்கு அதுல, அதே நேரத்துல குடைமிளகாவும் இருக்கு, தக்காளியும் இருக்கு, வெஜிடபிள்ஸ்லயும், அதே டைம்ல ஃப்ரூட்ஸும் இருக்கு. ஸோ ட்ராபிக்கல் இந்தியன் சாலட் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணாங்க. இது எல்லாமே வந்து ரா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ரெண்டுமே வந்து அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ்வலாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப அவங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க, என்னடா இது ஜூசஸா ஸ்மூத்தியா ஐஸ்கிரீமா கொடுத்தா டக்குன்னு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கொடுக்குறப்ப யோசிக்கிறப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள இன்சிஸ்ட் பண்ணி சாப்பிட வைக்கணும். முன்னாடியே நான் சொன்னேன், மரம் வளர்த்தா தான் மழை வரும், மழை வந்தால் தான் விவசாயம் பண்ண முடியும், விவசாயம் பண்ணால் தான் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் நம்மளால் விளைய வைக்க முடியும். ஸோ அதனால் ஆரோக்கியத்தை இன்றைக்குமே நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இயற்கையான உணவுகளை நம்ம சாப்பிடணும், ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ தொடர்ந்து அடுத்த விஷயங்கள்லாம் ஸ்ப்ரவுட்ஸு கேரட்ஸு பூந்திலாம் இது வச்சுருக்காங்க, அடுத்தடுத்த சாலட்ஸ் என்னவோ செய்து அசத்த போகிறாங்க. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. இது சரியில்லை, இவர் இப்பவும் வெளியில மலஜலம் கழிக்கிறாரா? ஒன்னா சேர்ந்து குரல் கொடுத்தா கிராமத்துக்காரங்க இந்த பழக்கத்தை மாத்திக்கிட்டே தீரணும். குரல் கொடுங்கள் பெண்களே, அதை கேட்கும் இந்த உலகமே. குரல் கொடுங்கள் பெண்களே, அதை கேட்கும் இந்த உலகமே. கதவை மூடு, அறிவு பூர்வமாக சிந்திப்பாய், அடிக்காரனை தடுத்திடுவாய், வழிப்பறைக்கு வழி காட்டுவாய். திறந்த வெளியில் மலஜலம் கழிக்கும் பழக்கத்தை மாற்றுவோம். ஊரில் நோய் பரவும் வாய்ப்பை தடுப்போம். நீங்களும் கழிப்பறையை பயன்படுத்துங்க, இந்தியாவை தூய்மையாக்குங்க. மேடம், என்ன கதவை மூடினா நோயை தடுக்கலாம். பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. As well as ஃப்ரூட்ஸ் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மேஷ் பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி காமிச்சீங்க. இப்ப பாக்குறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெல்தி ஐட்டம்ஸ், ஹெவி ஹெல்தி ஐட்டம்ஸ். என்ன பண்ண போறீங்க இது என்னென்ன சார்? So this time I'm telling you something interesting. அத சேம் இன்கிரிடியன்ட்ஸ்ல அத மூணு சாலட் சொல்றேன். அத வெரைட்டி இருக்கும் அதுல. ஆமா. அதாவது இந்த இந்த இன்கிரிடியன்ட்ஸ்லயே ஆமா அத மூணு சாலட். ஆமா மூணு. லிட்டில் பிட் வேரியேஷன் பண்ணிட் அப்புறம் அத மூணு சாலட் சொல்றேன். ஆமா ஆமா. ஓகே சூப்பர். So we will start first cucumber இல்ல. ஓகே. First இது என்ன சாலட்? Yeah. This is we can say salad with variety because you can keep this name, but you tell me in the last what name should I okay. keep for this sure. because I have not thought any okay. name for this salad. Salads varieties. ஆமா salad variety நீங்க சொல்லணும் என்ன பேர் போடலாம். So varieties of salad, அதாவது ஒரே ஒரு salad தான் prepare பண்ண போறோம், அதுல வந்து ingredients ஒரே ingredientsல மூணு varieties of salad. புரியலையா? எனக்கும் கொஞ்சம் புரியல, அவன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். சோ எப்படி prepare பண்றாங்க பார்க்கலாம். சோ இதுக்கு varieties of salad prepare பண்ண போறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? ஆமா this is வெள்ளரிக்காய் one spoon please. Yeah. This is வெள்ளரிக்காய். We can cut in round or pudisa pudisa cut பண்ணலாம். எப்படி நமக்கு easy இருக்கு. நமக்கு எப்படி convenient இருக்கு அத பண்ணலாம். Tomato போடலாம். Yeah. தக்காளி அது round round cut பண்ணிக்கலாம். ஆமா இத இப்படி. ஆமா ஆமா அப்படி. ஆமா. Onion நறுக்கிய வெங்காயங்கள் பொடி பொடியா நறுக்கி. ஆமா பொடி பொடி cut பண்ணுங்க. கொத்தமல்லி தழை ரொம்ப முக்கியமான because இத டெக்கரேஷனுக்கு ரொம்ப தேவை இருக்கு. நல்ல கொத்தமல்லி இலை. ஆமா ஓகே. கொத்தமல்லி இலை வந்து தேவை இருக்கு. ஆமா அதுக்கு அப்புறம் this spring onion. Yeah this தண்ட வெங்காயம் தமிழ் சொல்லுங்க. ஓகே ஓகே எப்படி மடக்குறாங்க பாருங்க. ஓகே ஐ அம் சாரி, எனக்கு spring onion க்கு தமிழ் உண்மையா தெரியாது. நான் தெரியும் தண்ட வெங்காயம். தண்ட வெங்காயம் தண்ட வெங்காயம். ஓகே கேரட் please. கேரட் இந்த கேரட் so these are basic ingredients. okay okay so ipo idellam potu neenga mix pannreenga. mix panna yeah yeah okay so last la konju idha lettuce podalam. okay cabbage. ama cabbage goes idha goes irukku idha lettuce iceberg solluvanga idha. okay okay yeah so suppose idha kadikkalena adha goes use pannalam. okay but idha goes la nalla irukku salad la idha use panna nama adha இது ரொம்ப சாஃப்ட் இருக்கு அப்புறம் ரொம்ப கரஞ்சி இருக்கு. ஓகே இப்போ அதை பிரிச்சு அப்படியே போடுறோம். ஆமா அப்படியே போடலாம். ஓகே
Thank you. Yes. ஓகே சோ இப்போ இது வந்து ஜஸ்ட் இந்த இன்கிரிடியன்ஸ் ஓட ஆட் பண்ணி mix பண்ணதுக்கு அப்புறமா லாஸ்டா தான் அந்த கேபேஜோ இல்ல நம்ம வந்து அந்த இலைய வந்து யூஸ் பண்ணி mix பண்றோம் mix பண்ணி mix பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து இது 3 டிஃபரண்ட் பவுல்ல செக்ரிகேட் ஆமா ஆமா சோ இப்போ இதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சாலட் என்ன அப்படிங்கறதை प्रिபெயர் பண்ண போறோம் ஓகே இந்த இன்ட்ரஸ்ட் வந்து நீங்க प्रिபெயர் பண்றீங்க ஒரு டிஃபரண்டான டிஷ் ஃபர்ஸ்ட் நீங்க தனியா சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படி ஐடியா வந்து ஃபைனல் ஆன்சர் ஓகே இதுதான் நல்லா இருக்கு இத குடுக்கலாம் இன்னொருத்தங்களுக்கு அப்படி யோசிப்பீங்களா ஃபர்ஸ்ட் நான் மட்டும் இல்ல ஹஸ்பண்ட் சில்ட்ரன் எல்லாருக்கும் குடுக்குறேன் அடிக்கடி நல்லா வராதே அவர் சொல்லுவாங்க இதை இதை காமிச்சு வேண்டாம் இதை நல்லா இல்லை ஸோ ஒன்லி செலக்டட் ஐட்டம்ஸ் நான் இங்கே பண்ணி கொடுக்கேன் ஆமாம் ஆமாம் ஒன்லி செலக்டட் ஐட்டம்ஸ் இங்கே இருக்கு வந்து உங்களுடைய லவ் வந்து டினை பண்ணக்கூடாதுன்னு சாப்பிட்டு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுறாரு இல்லை நல்லா ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக என்ன சாலட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இப்போது நான் என்ன சொல்கிறேன் இதை இதை குறுமுறை பூந்தி இருக்குது நம்ம தயிரில் போட்டுற இல்லைனா அதை சும்மா அப்படி இதை சாப்பிட்ற சப்போஸ் இதை இதில் போடலாம் இதா இப்போ குறுமுறை சேலட் ஆயிடுச்சு இதாக பீன்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் இருக்குது இதாக ஹெல்த்க்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இப்போ ஸ்ப்ரவுட் சேலட் ஆயிடுச்சு ஆமாம் இதை இதை sprout salad aayirchi this is kurmura salad aayirchi the sprout salad suppose ida idulla nama ida wheat pasta irukku pasta irukku wheat penne pasta irukku namakitta enna pasta irukku macaroni irukku spaghetti irukku so ida pasta salad aayirchi adana solla adana ada erkadve per solla ungalku ada secret irukkanum ada moonu salad aayirchi kurmura bundi salad aayirchi this is sprout salad aayirchi ida pasta salad aayirchi எஸ் இப்போ 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாலட் வந்து ரெடியாயிருக்கு ஸோ ஒன்று பாஸ்தா சாலட் இன்னொன்று ஸ்ப்ரவுட் சாலட் இன்னொன்று வந்து பூந்தி சாலட் இந்த மூணு சாலடுக்கும் ட்ரெஸ்ஸிங் பண்ண போகிறோம் ஸோ ட்ரெஸ்ஸிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு ப்ளீஸ் சொல்லுங்க தீபா சார் ஸோ ஃபர்ஸ்ட்டு அதான் பாஸ்தா சாலட்க்கு சொல்லுங்க பாஸ்தா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏதாவது இட்டாலியன் டிஷ் இருக்கு ஸோ இதில் இட்டாலியன் ஹர்ப்ஸ் பாஸ்லே பேசில் அதையெல்லாம் போடலாம் சரி ஸோ ப்ளீஸ் கிவ் மீ எஸ் யா ஸோ ஃபஸ்ட்டு இதை இன்க்ரீடியன்ட்ஸ் த பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் இதை மாயோனைஸ் இருக்கு மாயோ இருக்கு சரி ஒரு நான் ஒரு எபிசோடில் இதை மாயோ வீட்டில் எப்படி பண்ணுறேன் அதை சொல்கிறேன் பட்டு இதை நம்ம மார்க்கெட்டில் வாங்கலாம் பரவாயில்லை ஸோ மைனஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க பட் இப்போ அதுக்கான டைம் இல்லை அப்படின்றதுனால கண்டிப்பாக அடுத்தபடி சொல்லுவாங்க அப்படி சஸ்பென்ஸோட வச்சா தானே தீபா சர்மா ஷோ எப்போ வந்து ஆவலாக பார்த்துருக்கீங்க அதனால மைனஸ் வந்து மோஸ்ட்லி வீட்லேயே செய்யறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ரைட் ஓகே மைனஸ் போட்டாச்சு டொமேட்டோ பியூரி ப்ளீஸ் டொமேட்டோ பியூரி எஸ் தக்காளி சாறு யா தக்காளி திஸ் இஸ் இட்டாலியன் சாஸ் திஸ் இஸ் லிட்டில் chili base some the chili ama 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 can you open for me உங்களுக்கு வந்து first time நான் வந்தப்ப சொன்னேன் எனக்கு கொஞ்சம் காரம் பிடிக்கும் அப்படிங்கறதால நீங்க வந்து எனக்கு காரத்தை ரொம்ப பிடிக்கும் பட் நம்ம போட்றே இத நம்ம ரொம்ப professional மாதிரி salad ஆயிடும் இத ஓகே so just 2 drop is enough yeah this is green red capsicum kudai milaga ama kudai milaga alchuma or color kaga use color garnish apram idha romba antioxidant irukku ena usually and kudai milaga vanda andalukku kaarama irukadu ama idha idha salt okay uppu theviyana ama uppu apram adha black pepper black pepper yeah this thank you rombave kammiya potta romba kammi because tabasco karam jaasi yeah yeah this is basil this yeah. namai ketida veetile tulsi sedi irukku adha podalam suppose adha basil illana adha same flavor irukku okay ama adha
இப்போ பேசில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கெல்லாம் போவே வேணாம், வீட்டில் துளசி செடி இருந்ததுன்னா அந்த துளசியை வந்து நல்லா கிள்ளி போட்டிங்கனாலே அதே ஃப்ளேவர் அதே டேஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே சூப்பர். திஸ் இஸ் லிட்டில் ஆர்கானோ. This is optional actually, okay. Just for flavoring it. Yes. Yeah. Now dressing is ready. Okay. Yeah. So idellathiyum potu mix panidnom. Mix panna. So mix panite ready panni vechirukka pasta salad adoda add pandranga. Yes. See. நம்ம ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போகிற நிறைய இதாக தான் இருக்கு. இப்போ இந்த சாலட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ இது வந்து இட்டாலியன் பேஸ்டுன்னு சொன்னீங்க, பாஸ்டா இஸ் அ ஃப்ரெஞ்ச் வேர்ட், பட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்களே அதெல்லாம் இந்த ஹெல்தி இருக்குமா? பிகாஸ் யூஸ்வலாக நீங்கள் ராவா வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து பிளாக் பெப்பர் இஸ் குட் அண்ட் மைனஸ் வந்து ஓகேவா இதில் ஆட் பண்ணலாம் இல்லை அந்த பேசில்ஸ் இருக்கட்டும், பேசிலுக்கு பதிலாக தான் துளசின்னு ஒரு அழகான விஷயத்தை நல்லா பண்ணலாம். இப்போ பேசில் ஒரிகானோ இதெல்லாம் ஆட் பண்ணுறோம், சார் This is 1 spoon. Mm-hmm. Thank you. Yes. இதா பூண்டு நான் அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதை நசுக்கிய பூண்டு. ஆமாம். ஓகே. பூண்டு நசுக்கி வச்சுருக்கீங்க, அதில் அதை ஆட் பண்ணுறீங்க. அந்த எலுமிச்சப்பழ சாறு. இது ஓகே. இதை பார்ஸ்லி. திஸ் இஸ் ஆப்ஷனல். சப்போஸ் அதை தேவை இருந்தால் போடலாம். இதை திஸ் பார்ஸ்லி இதை. ஓகே பார்ஸ்லி. இதை ஹாப் இருக்கு இதான். ஓகே. கொஞ்சம் பிளாக் பெப்பர், டேஸ்ட் இப்போ நீங்க பாருங்க. பாஸ்தா சாலட்ல இதை ரொம்ப டிஃப்ரெண்டா ஆயிடுச்சு. இதா இன்கிரீடியன்ட் சேம் இருக்கு, பட் டிரெஸ்ஸிங் தனியா இருக்கு. அதான் டேஸ்ட் தனியா இருக்கும், கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்புறம் லெமன் அதை டேங்கி ஃப்ளேவர் இருக்குது. எஸ் யா. ஸோ நம்ம இப்போது ரெண்டு சாலட் ஆயிடுச்சு. இப்போது அதை என்ன பண்ணோம்? ஃபைனல் இதா ஸ்ப்ரவுட் சாலட். ஸ்ப்ரவுட் சாலட், திஸ் இஸ் த ஹெல்தியஸ்ட் ஐ மை மோஸ்ட் ஃபேவரட் சாலட். ஓகே யா. கொஞ்சம் பட் கண்டிப்பாக போடணும். ரெண்டு இதை தனியாக டேஸ்ட் இருக்கு, பட் இதை போட்ட அப்புறம் இதை நல்லா அதை காம்பினேஷன் நல்லா இருக்கும். ஓகே. திஸ் இஸ் ஸ்ப்ரவுட் சாலட் வித் ஆலிவ் ஆயில். ஓகே. ஆலிவ் ஆயில், வினேகர், ஆலிவ் ஆயில். வினிகர் இல்லைனா கூட நம்ம வந்து எலுமிச்சப்பழம் யூஸ் பண்ணலாம். ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான், மலை கட்டின பயிரில் வந்து கொஞ்சம் எலுமிச்சப்பழம் உப்பு போட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லதுன்னு அதில் வந்து அவங்க அந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதை ஆட் பண்ணப்போ இன்னும் அட்வான்டேஜ் ஜாஸ்தி இருக்குது, நிறைய ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ நம்மளுடைய த்ரீ ஸ்பெஷல் டிஃப்ரெண்ட் சாலட்ஸ் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணோம், டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். So
சோ மூணு வெரைட்டி ஆஃப் சாலட் ரெடி. சாலட் யா ரெடி. டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லப் போறேன். இந்த பாஸ்தா மட்டும் என்ன அப்படினாக்கா பாயில் பண்ணிக்கிறோம். மீதி எல்லாமே ராவா அவங்க போட்டுருக்காங்க. பாஸ்தா மட்டும் அவங்க வந்து பாயில் பண்ணிருக்காங்க. சோ அவங்க முன்னாடியே வந்து பிரிப்பேர் பண்ற அந்த இன்ட்ரஸ்ட்லயே இருந்துட்டாங்க. இந்த பாஸ்தா சாலட் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்றேன். காரம் காரம் இருக்கு because of this tabasco sauce. Yes. So we can reduce yes and the chili sauce irukku sonnala and காரம் taste oda irukku. இப்ப பாஸ்தா கரெக்ட்டான ஒரு boil இருக்கு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதல mix ஆயிருக்கு. இப்ப பாஸ்தா salad பட்டைய கலப்புது. So next sprouts my favorite sprout salad. So அதல வந்து அவங்க vinegar with nimbu water யூஸ் பண்ணலாம் சொல்லிருக்காங்க. அப்படி இல்லனாக்கா vinegar யூஸ் பண்ணலாம் சொல்லிருக்காங்க. So இது எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி சொல்றேன். யூஸ்வலாக ஸ்ப்ரவுட்ஸ் அப்படினாலே நல்ல ஹெல்த்தியான ஒரு ப்ராடக்ட் தான். அந்த ப்ராடக்ட் வந்து ஹெல்த் இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுலேயும் வந்து அவங்க வினிகர்லாம் ஆட் பண்ணியிருக்கப்போ அந்த லெமனோட டேஸ்ட் அப்படியே இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. யூஸ்வலாக வந்து அந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் இருந்துகிட்டே இருக்கும். லைட்டாக நம்ம சால்ட் பார்த்தாலும் நிறைய தண்ணி. ஸ்ப்ரவுட் சாலட் ரொம்ப அழகாக இருக்கு. ரொம்ப டேஸ்டாக இருக்குது. பார்க்கவே கலர்ஃபுல்லாக அழகாகவும் இருந்தாலும் டேஸ்ட் அமக்கலமாக இருக்குது. ஸோ அடுத்தது பூந்தி சாலட். பூந்தி சாலட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ஸோ தீபா சர்மா த்ரீ வெரைட்டிஸ் ஆஃப் சாலட் ப்ரிப்பேர் பண்ணாங்க. இன்க்ரீடியன்ஸ் ஒன்று தான், பட் அந்த ஸ்ப்ரவுட்ஸ் பூந்தி பாஸ்தா இது மட்டும் வந்து செக்ரிகேட் பண்ணனால த்ரீ பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. பட் ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் தனித்தனி தாங்க. பாஸ்தா வீட் பாஸ்தா வந்து பாயில் பண்ணிவிடுங்க. வீட் பாஸ்தா இல்லைனா வீட் மெக்கரோனி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹெல்த்தியான ஃபுட்டை குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க. டிப்ஸ் எல்லாம் கூட சொன்னாங்க. ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் வரவேற்கப்படுகிறது. இமெயில் மூலமாகவும் அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா எதிரொலி நிகழ்ச்சிக்கு கடிதம் மூலமாகவும் அனுப்பலாம். ஸோ தொடர்ந்து வேற ஒரு சாப்பிடுவாங்க நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிருஷ்ணா மற்றும் தீபா சர்மா. இது பொதிகையின் சாப்பிடுவாங்க.